இவ்வளவு சீக்கிரம் இல்லடா நீ என்ன யோசிக்கிற நான் போக போறேன் இல்ல உன்னை விட்டு இந்த இடத்தை விட்டு அப்பா அம்மா தாடி அங்கிள் புஷ்பாண்டி எல்லாரையும் விட்டு நான் ஏன் இதை யோசிக்கவே இல்லை எல்லாரும் எல்லா நேரத்துல ஒரே மாதிரி இருக்க முடியுமா போக வேண்டிய நேரத்துல போய் தானே ஆகணும் பிரிய வேண்டிய நேரத்துல பிரிஞ்சுதானே ஆகணும் ஏண்டா நீ இந்த மாதிரி பேசுற உண்மைதானே கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இங்க இருக்க போற போய் தானே ஆகணும் எங்க இருந்தாலும் எவ்வளவு தூரமா இருந்தாலும் அப்புறம் உனக்கு தனிப்பட்ட உலகம் தனிப்பட்ட பிரச்சனை இதுக்கிடையில எப்பயாவது ஒரு ஃபோன் ஒரு லெட்டர் பர்த்டே கிஃப்ட் இல்லைன்னா நியூ இயர் கார்டு போக போக அதுவும் இல்லாமல் போயிடும் போதும் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் கடைசியில் இப்படி தான் வந்து நிற்கும் அதுவும் தப்பு இல்லை யார் தப்பு இல்லை அதான் உண்மை ட்ரூத் The real truth. இல்லை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல முடியுமா என்னால் உன்னால் முடியுமா அன்னைக்கு பெங்களூர் போனப்போ அந்த ஒரு வாரத்தில் நம்ம எப்படி தவிச்சு போயிட்டோம் இல்லை இப்போ நான் போனதுக்கப்புறம் எப்போ பார்ப்போன்னு கூட தெரியாம ஒருவேளை ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டி சொன்ன மாதிரி இடுப்பில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் சத போட்டு குண்டா முடியலாம் பாஃப் கட் பண்ணிக்கிட்டு நாலஞ்சு பொட்டியோட ஏர்போர்ட்ல வந்து இறங்குவேன் என்ன தமாஷா இருக்கா இப்ப யோசிக்கும் போது ஒண்ணுமே வேணாம் தோணுது இந்த காதல் இந்த கல்யாணம் எதுவுமே இல்லனா ரவி என்ன காதலிச்சதுக்கு பதிலா நீ என்ன காதலிச்சிருக்கலாம்ல நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படி இருந்தா என்னைக்குமே நம்ம பிரிய வேண்டிய அவசியமே இல்லையே ஏன் அந்த காதல் உனக்கு தோணாம போச்சு உனக்கு காதல் கடிதம் எழுதி இருக்கலாம் சரி குடு எழுத என்ன இருக்கு ஏய் லவ் லெட்டர் படிக்க அவ்வளவு இன்ட்ரஸ்டா நிதி ஏய் நோ 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 நிதி குடு எக்ஸ்சேஞ்ச் நம்ம பழக்கத்தை யாராலயும் மாத்த முடியாது ஏ லெட்டர் நீ படிக்கிற ஓ லெட்டர் நான் படிக்கிறேன் ஓகே டியர் சஞ்சீவுக்கு உங்களுக்கு லெட்டர் போடுற உரிமையாவது எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் டெல்லிக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு முன்னெல்லாம் டெல்லிக்கு வரும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கும் இப்போ அதெல்லாம் கிடையாது நேத்து ராத்திரி நானும் டேடியும் உங்களை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் உங்களுக்கு லெட்டர் போட சொன்னதே அவர்தான் உங்க மேட்டர்ல அப்பா என்ன நினைக்கிறாருன்னா இன்னும் எதுவும் முடிஞ்சு போகல அதுக்கு நிறைய டைம் இருக்கு அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும்னு சொல்றாரு எப்படியும் நித்தியால உங்களை புரிஞ்சுக்காங்க நீ படிச்சு போதும் நித்தி அப்ப ஏன் லெட்டர் நீ படிக்காத Thank you.
இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும்னு சொல்றாரு. எப்படியும் நித்யால உங்களை புரிஞ்சுக்காம இருக்க முடியாது. உங்க மனசுல ஏற்பட்டிருக்கிற அதே உணர்வு நித்ய மனசுல ஏன் ஏற்பட்டிருக்க கூடாது? சஞ்சு, காதல்னா அப்படித்தான். இவ்வளவு தூரம் உங்க கூட அவன் நெருங்கி பழகியும் உங்க மனசு எப்படி அவளுக்கு புரியாம போச்சு? அதே மாதிரி உங்களுக்கும் புரியல. நம்ம காதல், நம் விருப்பம் நமக்குள்ளேயே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால உடனே உங்க காதல நித்தியிட சொல்லிடுங்க. இதுவும் முக்கியம் தானே சஞ்சு. எல்லா விஷயத்துக்கும் நீ இருக்கின்ற நம்பிக்கையில் தான் நாங்க இருக்கோம். பத்திரிக்கை இன்னும் அனுப்ப ஆரம்பிக்கல. நேர போய் கூப்பிட வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் நீ தான் முன்னிருந்து நடத்தணும். இதுவரைக்கும் ஒரே குடும்பமா ஒண்ணுக்குள்ள பழகிட்டு இப்ப இந்த நேரத்தில் இவன் பாட்டு கிளம்பி போயிட்டானா அக்கம் பக்கத்துல என்ன நினைப்பாங்க? நான் இல்லைன்னா என்ன கல்யாணம் நடக்கத்தான போகுது? ஏன் இப்படி ரஃபா பேசுற? போக வேணா போக வேணா. அம்மா, இனி நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் என்னால போகாம இருக்க முடியாது. என்னப்பா இவன் பேசாம வேடிக்கை பாட்டுருக்கா? ஏன் இப்ப வாய் திறந்து பேச மாட்டாளம்மா? ஏமா, சின்ன வயசுல இருந்து உங்களோட ஒன்னா பழகினவன், இப்போ உன் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் மங்களமான விஷயம். இந்த நேரத்தில் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவன் போலாமா வேண்டாமான்னு நீயே சொல்லுமா. போட்டும், அவன் போய் தான் ஆகணும்னா போட்டும்.